ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி நடப்பு நிகழ்வுகள். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 6 மாதங்களுக்கான, அதாவது 2021 அக்டோபர்லேருந்து மார்ச் 2022 வரை இருக்கக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கான நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமான தலைப்புகளை, மிக முக்கியமான விஷயங்களை நாம் தினந்தோறும் ஒரு வகுப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 வகுப்புகள், அதாவது விருதுகள் நியமனங்கள் பார்த்துருக்குறோம். நாம் இன்றைக்கி 3வது கிளாஸ், இந்த கிளாஸில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதை கடந்த 6 மாதங்களில் வெளியான ஒரு சில மிக முக்கியமான புத்தகங்கள், அந்த புத்தகத்தை எழுதினவங்க யார், புக் அண்ட் ஆதர்ஸ். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இறந்து போனவங்களில் ஒரு சில மிக முக்கியமான நபர்கள், அவங்க என்ன துறையோடு தொடர்புடையவங்க அப்படிங்கிற தகவல்களை நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ரைட், நாம் புத்தகங்களில் புக் அண்ட் ஆதர்ஸில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களில் ஒருவன். சரிங்களா, உங்களில் ஒருவன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கூடிய திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய சுயசரிதை புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களின் ஒருவன். இப்போ இந்த உங்களில் ஒருவன் அப்படிங்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய முதல் பாகம் வெளியாகிருக்கு. அதாவது MK ஸ்டாலின் தன்னுடைய சுயசரிதை புத்தகமாக எழுதி கொண்டிருக்கிறாரு. அதில் முதல் பாகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உங்களில் ஒருவன். அந்த முதல் பாகம் தற்சமயம் வெளியாகி இருக்குது. அதாவது அவர் இளம் வயதிலிருந்து மிசாவில் அவர் சிறைச்சாலை செல்வது வரைக்குமான பல்வேறு தகவல்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் இந்த நூலில் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, முதல்ல நம்ம பார்த்த நூல் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களில் ஒருவன் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சரான திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய புத்தகம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரெண்டாம் நாப்பாக்குடைய புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹவு டு ப்ரிவென்ட் த நெக்ஸ்ட் பேண்டமிக். சரிங்களா, அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு பேண்டமிக்கான காலகட்டத்தை நம்ம எவ்வாறு தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பில்கேட்ஸ் எழுதியிருக்கிறாரு. உலகினுடைய மிக முக்கியமான நபர்களில், மிக முக்கியமான பணக்காரர்களில், உலகளாவிய அளவில் ஒரு பெரும் பணக்காரர்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னால், பில்கேட்ஸ். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் அவருடைய சமீபத்திய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகம். சரிங்களா, அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு பேரிடர் காலத்தில் இருந்து கொடுக்கோம், ஒரு பேண்டமிக்கான சூழ்நிலையில். இன்னும் இதை விட பேண்டமிக் ஏற்படாமல் இருப்பது நம்ம எப்படி முன் தற்காத்து கொள்வது அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹவு டு ப்ரிவென்ட் த நெக்ஸ்ட் பேண்டமிக் அப்படிங்கிற புத்தகம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பில்கேட்ஸ். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்ரேஷன் காத்மா, காத்மா நடவடிக்கை. அதாவது ஜம்மு காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதலை முறியடித்த அந்த கதை தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காத்மா ஆப்ரேஷன். சரிங்களா, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தீவிரவாதிகள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு இடத்துல இருந்து மக்களை பயண கைதியாக பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. அவங்கள மீட்டு அந்த தீவிரவாதிகளை கொலை செய்யக்கூடிய அந்த சம்பவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காத்மா நடவடிக்கை, ஆப்ரேஷன் காத்மா. இதை ரெண்டு பேரும் இணைந்து எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை. யார் அவங்க அப்படின்னு சொன்னால், ஆர்சி கஞ்சு மற்றும் அஸ்வினி பட்னாக்கர். சரியா, இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் குறும்படம் இயக்கக்கூடியவங்க, பல்வேறு மிக முக்கியமான தொலைக்காட்சி சேனல்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் இருவரும் இணைந்து எழுதியக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்ரேஷன் காத்மா. சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய பார்த்தாங்கன்னு சொன்னால், இந்தியா தட் இஸ் பாரத் கொலானிட்டி சிவிலைசேஷன் கான்ஸ்டிடியூஷன். சரியா, அதாவது இந்தியா வந்து எப்படி அடிமைப்பட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி விடுதலை அடைஞ்சிச்சு, அந்த வரலாறுகளை பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகம் இந்தியா தட் இஸ் பாரத். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜே சாய் தீபக். சரியா, நம்ம இந்த இடத்த பார்த்த புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா தட் இஸ் பாரத். யார் எழுதியிருக்கிறாங்க, ஜே சாய் தீபக். அடுத்த பார்க்கக்கூடிய புத்தகம் என்னன்னு சொன்னால், தி 10 ட்ரில்லியன் ட்ரீம். சரியா, அதாவது இந்தியா வந்து எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் 10 மில்லியன் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கான அந்த விஷயங்கள் குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த த 10 ட்ரில்லியன் ட்ரீம். இதை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்தியாவினுடைய மூத்த பொருளாதார ஆய்வறிஞர்கள் ஒருவரான சுபாஷ் சந்திரகாருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் எழுதியிருக்கிறார். சரியா, அடுத்த நான் பார்க்கக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமர்கள் ஒருவரான பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய வாழ்க்கை வரலாறை பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவரான சாகரிகா கோஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா, அடல் பிஹாரி வாஜ்பாய். யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், சாகரிகா கோஷன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா ஆப்பிரிக்கா ரிலேஷன்ஸ் சேஞ்சிங் ஹொரிசான். சரிங்களா, அதாவது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையான பலதரப்பட்ட உறவுகளை பற்றி பேசக்கூடிய, அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ராஜாங்க ரீதியான உறவுகளாக இருக்கலாம், உள்துறை வெளித்துறை சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு துறை சார்ந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட அந்த விஷயங்களை பற்றி அலசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ராஜீவ் பாட்டியா. சரியா, அடுத்த புக்கு என்ன அப்படின்னு சொன்னால், டிக்னிட்டி இன் ஏ டிஜிட்டல் ஏஜ் மேக்கிங் டெக் ஒர்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். சரிங்களா, இதை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்திய வம்சாவளியை சார்ந்த அமெரிக்காவில்
நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ரோ கண்ணா எழுதியிருக்கிறாரு. அதாவது தகவல் தொழில்நுட்பத்தால் அமெரிக்கா எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். சரிங்களா, புத்தகத்தோட பேர் என்ன? டிக்னிட்டி இன் ஏ டிஜிட்டல் ஏஜ். யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரோ கண்ணா. சரியா, அடுத்த நேஷன் டு ப்ரொடெக்ட் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரியம் காந்தி மோடி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த புத்தகம் எதை பற்றிய புத்தகம் அப்படின்னு சொன்னால், கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு பேண்டமிக்கான காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக இன்னும் பல பிரச்சனைகளை இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி இந்தியாவை இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் செய்யக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்னென்னு சொன்னால் இந்த புத்தகம். ஏ நேஷன் டு ப்ரொடெக்ட் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் பிரியம் காந்தி மோடி. சரியா, அடுத்து பாருங்கள், த கிரேட் டெக் கேம் சேப்பிங் ஜியோபொலிட்டிக்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் நேஷன். சரிங்களா, அதாவது தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற அந்த விஷயமானது ஒவ்வொரு உலக நாடுகளையும் எந்த அளவுக்கு மாற்றங்களுக்கு உட்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப உலக நாடுகள் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் த கிரேட் டெக் கேம். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அனிருத் சூரி. சரியா, அடுத்து பாருங்க, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீநிகேதன் ரவீந்திரநாத் தாகூர்ஸ் பயோனரிங் ஒர்க் இன் ஏ ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா, அதாவது ரவீந்திரநாத் தாகூர் அந்த பல்கலைக்கழகங்கள சாந்தி நிகேதன் அப்படிங்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட கதைகளை பேசக்கூடிய அது சம்மந்தப்பட்ட உண்மை விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உமா தாஸ் குப்தா. சரியா, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீநிகேதன் யார் எழுதியிருக்கிறாங்க? உமா தாஸ் குப்தா. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் அச்சமற்ற ஆட்சின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ். இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கிரண் பேடி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநராக சற்றேறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய முதலாவது பெண் ஐஏஎஸ் அதிகாரியான கிரண் பேடி. அவங்க தன்னுடைய பணிக்காலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஓய்வுக்கு அப்புறமாக ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ் கிரண் பேடி. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இண்டோமிட்டபிள் ஏ வாக்கிங் உமன்ஸ் நோட்ஸ் ஆன் லைஃப் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப் அப்படின்னு கூடிய அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை யார் குறித்த புத்தகம் அப்படின்னு சொன்னால் அருந்ததி பட்டாச்சாரியா அவங்க எழுதியிருக்கிறாங்க. அருந்ததி பட்டாச்சாரியா யார் அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐயினுடைய முதலாவது பெண் தலைவராக பொறுப்பில் இருந்தவங்க. அதாவது இந்தியாவினுடைய மிக முக்கியமான வங்கியான எஸ்பிஐயில் முதல் முறையாக ஒரு பெண்மணி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தலைமை பொறுப்புக்கு வராங்க. ஆணாதிக்க சூழ்நிலையில் அவங்க எந்த விதமான விஷயங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இண்டோமிட்டபிள். சரிங்களா, யார் எழுதியிருக்கிறாங்க? அருந்ததி பட்டாச்சாரியா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ லிட்டில் புக் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டிங் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சரியா, அதாவது இந்த 75 ஆண்டுகால இந்த சுதந்திரத்தில் இந்தியாவில் சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளாக இருக்குது. நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த 75 ஆண்டுகளில் இந்தியா கண்டடைந்த பல்வேறு பிரதமர்கள் பற்றியும் இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு மாற்றங்கள் பற்றியும் இந்தியாவினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்கள் ஒருவர் ரஸ்கின் பாண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் எ லிட்டில் புக் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டிங் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, அடுத்தா பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் ஃபார் த ஜட்ஜ். சரியா, இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய யாருடைய சுயசரிதை புத்தகம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஒருவரான ரஞ்சன் கோகாய் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். அவருடைய பணி ஓய்வுக்கு அப்புறமா இந்த புத்தகம் வெளியாகிருக்குது. அந்த புத்தகத்தில் தன்னுடைய இளம் பருவத்திலிருந்து அவரால் மிக முக்கியமாக வழங்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகள் குறித்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் ஃபார் த ஜட்ஜ். சரிங்களா, அடுத்தா பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால் டெமோக்ரஸி பொலிட்டிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். சரிங்களா, அதாவது இந்தியா இந்த துறைகளில் அதாவது டெமோக்ரஸி ஜனநாயகமாக இருக்கட்டும் பொலிட்டிக்ஸ் அரசியலாக இருக்கட்டும் கவர்னன்ஸ். சரிங்களா, இந்த விஷயங்கள்லாம் இந்தியா எந்த மாதிரியான நிலையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் டாக்டர் ஏ சூரிய பிரகாஷ். சரிங்களா, அடுத்து பாருங்க, ஃபயர்லட்ஸ் ஃபயர்லட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில வாசகர்களுக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபயர்லட்ஸ். இதை யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய பூமா வீரவல்லி அப்படிங்கிறோம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்தியாஸ் ஏன்சியன்ட் லீகர்ஷி ஆஃப் வெல்னஸ் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்கன்னா டாக்டர் ரேகா சோத்ரி எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் எதை பற்றின புத்தகம் அப்படின்னு சொன்னால் நாம் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வதற்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். சரிங்களா, இந்தியாஸ் ஏன்சியன்ட் லீகர்ஷி ஆஃப் வெல்னஸ் டாக்டர் ரேகா சௌத்ரி. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் எத்திக்ஸ் எக்கோஸ்ட் ஃபார் நைட்டிக் பாரத் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரபாத் குமார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1971 சார்ஜ் ஆஃப் குர்காஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற புத்தகம் யாரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால்
ரச்சனா பித்ராவத் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. அது 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போல நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை மையமாக வைத்து அந்த உண்மை கதைகளை பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 1971 சார்ஜ் ஆஃப் குர்காஸ் அண்ட் அதர் ஸ்டோரி. சரிங்களா, ஏற்கனவே ரச்சனா பித்ரா அவர் இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு போர் குறித்த புத்தகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா, நெக்ஸ்ட் நான் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் த மிட்வே பேட்டில் மோடிஸ் ரோலர் கோஸ்டர் செகண்ட் டைம். சரிங்களா, அதாவது இரண்டாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா, சரிங்களா, ஏற்கனவே முதல் 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு அடுத்த 2வது தடவையாக அவர் பொறுப்புக்கு வராரு. இப்போ அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு விஷயங்கள், பல்வேறு சட்டத்திருத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகளை குறித்து அலசக்கூடிய ஒரு புத்தகம். பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விவசாய சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. அதை இந்த புத்தகம் இந்த ரத்து செய்வதற்கு முன்னால் வந்த புத்தகம். அதே போல் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. முத்தலாக்கு விஷயம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கௌதம் சிந்தாமணி எழுதியிருக்கிறார். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன் எக்கனாமிஸ்ட் அட் ஹோம் அண்ட் அப்ராட் எ பர்சனல் ஜேர்னி. சரிங்களா, டாக்டர் சங்கர் ஆச்சாரியா இந்தியாவினுடைய மூத்த பொருளாதார ஆய்வறிஞர்களில் ஒருவர். இவர் இந்தியா மட்டுமில்லாமல் உலகினுடைய பல்வேறு பகுதிகளும் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் நிறைய மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய பணி அனுபவங்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பேர் தான் என்னன்னா அன் எக்கனாமிஸ்ட் அட் ஹோம் அண்ட் அப்ராட். சரிங்களா, அடுத்து லால் சலாம், இது யாரால் எழுதப்பட்டிருக்குன்னா ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி ஜுபின் ராணி அவர்களால் எழுதப்பட்டிருக்குது. அதாவது சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் சற்றேற குறைய 10-15க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இறந்து போகிறாங்க, மரணம் அடைதாங்க. அந்த கதையை பற்றி பேசக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லால் சலாம். சரியா, அடுத்து ப்ரைட் ப்ரிஜூஸ் அண்ட் பென்டென்டரி த அசன்சியல் அப்படிங்கிற புத்தகம் யாருடையது அப்படின்னு சொன்னால் சசி தரூருடைய புத்தகம். சசி தரூர் இந்தியாவினுடைய மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் ஒருவராக இருக்கிறார். திருவனந்தபுரம் தொகுதி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வஸ் யூகே த ஸ்டோரி ஆஃப் அன் அன்பிரெக்டன்ட் டிப்ளமெட்டிக் வின். சரியா, அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்தியாவும் யூகே என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னால் போட்டியிடுந்தாங்க. இப்போ அது குறித்த கதைகளை பேசக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் வெளியாகிருக்குது. யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சையத் அக்பருதீன் எழுதியிருக்கிறார். சரியா, ஐநாவுக்கான இந்திய தூதராக பணியாற்றுவதா யார் அப்படின்னு சொன்னால் சையத் அக்பருதீன். அடுத்து பாருங்கள், ரிசால்வ் யுனைட்டிங் நேஷன்ஸ் இன் எ டிவைடட் வேர்ல்ட். சரியா, யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாங்கிமூன். பாங்கிமூன் யார் அப்படின்னு சொன்னால் ஐநாவினுடைய முன்னாள் பொதுச்செயலாளராக பணியாற்றியவர். அவர் தன்னுடைய சுயசரிதை புத்தகமாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ரிசால்வ். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த ஃப்ராக்சர் ஹிமாலயா How the past shadows the present in India-China relations. சரிங்களா, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சாரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்ற போர்கள் குறித்தும் அந்த போர்களுடைய பின் விளைவுகள் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது நேரு மேலே சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். புத்தகத்தை இந்தியாவினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறையில் ஒரு மிக பல்வேறு வகையான மிக பொறுப்புகளில் இருந்த பல்வேறு இந்திய தூதரகங்களில் பணியாற்றிய நிருபமா ராவ் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கு. சரியா, அடுத்து பாருங்க, எக்கனாமிஸ்ட் காந்தி த ரூட்ஸ் அண்ட் த ரெலவன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் த மகாத்மா. சரியா, அதாவது மகாத்மா காந்தியினுடைய வழிய பொருளாதாரம் பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது காந்தியினுடைய பொருளாதார கொள்கைகள் எந்த மாதிரியாக இருந்துச்சு, அவருடைய பொருளாதார சிந்தனைகள் எந்த மாதிரியாக இருந்துச்சுங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் எக்கனாமிஸ்ட் காந்தி. யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஜெய் தீர்த்ரா அப்படிங்கிற எழுதியிருக்கிறார். அவரை ஜெர்ரி ராவ் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா, அடுத்து நான் பார்க்கக்கூடிய புத்தகம் என்னென்னா த ஆர்ஜின் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸ்டேட். சரியா, அதாவது இந்தியாவில் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த மாநிலங்களுடைய தோற்றம் குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது ஒவ்வொரு மாநிலங்களும் எந்தெந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு, தற்போது இந்த மாநிலங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெங்கட ராகவன் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்கிறாங்க. சரியா, அடுத்த பார்க்கக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டிங் ஃபார் மை லைஃப். சரியா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ரஸ்கின் பாண்டியனுடைய வேறு ஒரு புத்தகம் பார்த்தோம். சரியா, என்ன இந்தியா 75 ஆண்டுகள சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகத்தை பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டிங் ஃபார் மை லைஃப் கூடிய புத்தகத்தை பார்க்குறோம். அது பேண்டமிக்கான காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே வீட்டில் தான் நம்ம அடைஞ்சிருந்தோம். இந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ரைட்டிங் ஃபார் மை லைஃப். யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரஸ்கின் பாண்ட். சரிங்களா, அடுத்து பாருங்க, சோலி சொராப்ஜி லைஃப் அண்ட் டைம். சரிங்களா, சோலி சொராப்ஜி யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய முன்னாள் அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞராக பணியாற்றினவர், மனித உரிமை செயல்பாடுகளுக்காக கொண்டாடப்படக்கூடியவர், இந்தியாவினுடைய ஆக உயரிய விருதான பத்ம விபூஷன் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சோலி சொராப்ஜி. அவருடைய வாழ்க்கை வரலாறு மூத்த
வழக்கறிஞர்கள் ஒருவரான அபினவ் சந்திரசூட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் சோலி சொராப்ஜி லைஃப் அண்ட் டைம். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால் த லிட்டில் த லிட்டில் புக் ஆஃப் ஜாய். சரிங்களா, அதாவது இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தற்போதைய தலாய் லாமா மற்றும் சமீபத்தில் காலமான டெஸ்மண்ட் டுட்டு அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம். அதாவது குழந்தைகளுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புரிய வைக்கக்கூடிய வகையில் படக்கதைகளாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் த லிட்டில் புக் ஆஃப் ஜாய். சரிங்களா, தலாய் லாமா டெஸ்மண்ட் டுட்டு ரெண்டு பேரும் இணைந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்த பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னு சொன்னால் த குயின் ஆஃப் இந்தியன் பாப் த ஆத்தரைஸ்டு பயோகிராஃபர் உஷா உதூப். சரிங்களா, உஷா உதூப் இந்தியாவினுடைய ஒரு ஆகச்சிறந்த பாப் குயினாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏற்கனவே ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு, தற்சமயம் அது இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஹிந்தியில் அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் உல்லாஸ் கீனாவ். அதை யார் ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் விகாஷ் குமார் ஜா அப்படிங்கிறவர் அதை ஹிந்தியில் எழுதியிருந்தார். இப்போ அந்த ஹிந்தியில் எழுதப்பட்ட புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்குது. அந்த ஆங்கில புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் த குயின் ஆஃப் இந்தியன் பாப். இதை யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் யார் எழுதியிருக்கிறாங்க, விகாஷ் குமார் ஜா. அவருடைய பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி ஜா. சரியா, அப்போ ஒரே புத்தகம் தான், ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்குது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, ஹிந்தியில் அப்பா எழுதியிருக்கிறாரு, அப்பா எழுதினத மகள் இங்கிலீஷில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ரைட். நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த 6 மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மிக முக்கியமான புக் அண்ட் ஆதர்ஸ் பார்த்தோம். அடுத்து இந்த 6 மாதங்களில் இறந்து போனவங்களில் ஒரு சில மிக முக்கியமான நபர்களை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, மறைந்தவர்கள். அதில் மறைந்தவர்களை நான் முதல்ல பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் சகுந்தலா சௌத்ரி. சரிங்களா, சகுந்தலா சௌத்ரி யார் அப்படின்னு சொன்னால் அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்த ஒரு காந்தியவாதி. இளம் வயதிலேயே காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த காந்தியினுடைய வழியில் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட நபர்களில் ஒருவராக அறியப்படுதாங்க. யார் அப்படின்னு சொன்னால் சகுந்தலா சௌத்ரி. சரிங்களா, அப்போ சகுந்தலா சௌத்ரி யார் அப்படின்னா அஸ்ஸாமை சார்ந்த ஒரு காந்தியவாதி. சரிங்களா, அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் சந்தியா முகர்ஜி. இவங்க மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்த ஒரு பழம்பெரும் பாடகி. வங்க மொழி மட்டுமில்லாமல் ஹிந்தி மொழி உட்பட பல்வேறு மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடின ஒரு மூத்த பாடகி தான் யார் அப்படின்னு சொன்னால் சந்தியா முகர்ஜி. சரிங்களா, அடுத்து பா விசாலம். இவங்க யார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தினுடைய மூத்த பெண் எழுத்தாளர்களில் ஒருத்தங்க. புதுச்சேரியில் வசித்தவங்க, சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிட்டாங்க. சரிங்களா, இப்போ பா விசாலம் யார் அப்படின்னு சொன்னால் தமிழ் எழுத்தாளர். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் பிரவீன்குமார் ஷோப்தி. இவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய ஒரு பழம்பெரும் தடகள வீரர்கள் ஒருவர். இந்தியாவுக்காக தடகள போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நடிகராகவும் ஜொலித்தவர். மகாபாரதம் போன்ற சீரியலில் மிக முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு சொன்னால் தமிழில் மைக்கேல் மதன காமராஜன் ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, கமல்ஹாசன் 4-5 இடங்கள் நடிச்சிருப்பாரு. அதில் பீம்பாய் பீம்பாய்னு ஒரு கேரக்டர் ஒசரமாக வருவார் பார்த்துருக்கீங்களா, அவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பிரவீன்குமார் சோப்தி. சரிங்களா, அடுத்து லதா மங்கேஷ்கர். இந்தியாவினுடைய இசைக்குயில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் லதா மங்கேஷ்கர். வயது மூப்பின் காரணமாக சமீபத்தில் காலமானாங்க. இந்தியாவினுடைய ஆக உயர் இவர்தான பாரத ரத்னா உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவங்க, பல மாநில அரசாங்களுடைய விருதுகளை பெற்றவங்க, பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பல்வேறு மொழிகளில் பாடின ஒரு பழம்பெரும் பாடகி தான் யார் அப்படின்னு சொன்னால் லதா மங்கேஷ்கர். சமீபத்தில் கூட நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகளில் பார்த்துருப்போம். அவருடைய பெயரால் வழங்கப்படக்கூடிய முதலாவது லதா மங்கேஷ்கர் தீனாநாத் விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்த பகுதி நபர் யார் அப்படின்னு சொன்னால் லுக் மோன்டேக்னியர். சரியா, இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு வைராலஜி நிபுணர். இவர் நம்ம ஏன் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எய்ட்ஸ் நோய்க்கான அந்த கிருமியை கண்டுபிடித்த நபர்களில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, என்ன எய்ட்ஸ் நோய்க்கான அந்த வைரஸை கண்டுபிடித்த நபர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் லூக் மாண்டேக்கியர். சமீபத்தில் காலமானார் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் பப்பி லகிரி. சரிங்களா, இவர் இந்திய திரையுலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடகர் மற்றும் இசையமைப்பாளர். குறிப்பாக டிஸ்கோ அப்படிங்கக்கூடிய அந்த இசை வடிவத்தை இந்தியாவில் பிரபலமாகிற நபர்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பப்பி லகிரி. சரியா, அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா ராகுல் பஜாஜ். பஜாஜ் குழுமங்களினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர். குறிப்பாக இந்திய சாலைகளை இந்திய வாகனங்களால் இயக்கப்படணும் அப்படிங்கிறதற்காக பலதரப்பட்ட பைக்குகளை பஜாஜ் ப்ராடக்டை கொண்டு வந்தவர். குறிப்பாக சதக் அப்படிங்கக்கூடிய சட்டக் அப்படின்பாங்க இல்லையா, சேத்தக் அப்படிங்கக்கூடிய அந்த பஜாஜ் பைக் உட்பட பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ராகுல் பஜாஜ். சரியா, அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா ஹேமானந்த பிஸ்வால். ஹேமானந்த பிஸ்வால் யார் அப்படின்னா ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார். 2 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. குறிப்பாக ஒடிசா மாநிலத்தினுடைய முதலாவது பழங்குடியின ட்ரைபல் சிஎம் யார் அப்படின்னு சொன்னால் அது ஹேமானந்த பிஸ்வால். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா சுராஜித் சென்குப்தா. இவர் மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்த முன்னாள் கால்பந்து வீரர்களில் ஒருவர். இந்தியாவுக்காக பல்வேறு சர்வதேச போட்டிகளில் விளையாண்டிருக்கிறாரு. பயிற்சியாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, சுராஜித் சென் குப்தா கால்பந்து வீரர். சரியா,
அடுத்து இப்ராஹிம் சுதார், சரிங்களா? இப்ராஹிம் சுதார் யார் அப்படின்னு சொன்னால் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஒரு ஃபோக் சிங்கர், குறிப்பாக இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஒரு நபராக அவர் அறியப்படுகிறார். அதனால இவரை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கன்னட கபீர்னு அழைக்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக அவருடைய தேவை இப்போ அங்கே அதிகமாக தேவைப்படுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் பல்வேறு இடங்களில் போய் இரு மதங்களுக்கு இடையே சமயங்களுக்கு இடையே ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்ட நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த இப்ராஹிம் சுதார், சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா எம் கே பிரசாத், கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அங்கே ஒரு நீர்மின் நிலையம் திட்டம் கொண்டு வருவதற்காக கொண்டு வராங்க. இதனால் காடுகள் அழிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி அதை தடுத்து நிறுத்தினவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் எம் கே பிரசாத், சரிங்களா? அடுத்து பிரிஜு மகாராஜ், இந்தியாவினுடைய பிரபலமான நடன கதக் நடன கலைஞர்களில் ஒருவர், சரிங்களா? நம்ம கூட வகுப்பில் பார்த்துருப்போம், அதாவது விஸ்வரூபம் படத்தில் கமல்ஹாசனுக்கு ஒரு அற்புதமான கதக் டான்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம், அதற்காக தேசிய விருதம் பெற்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? இப்போ பிரிஜு மகாராஜ் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய பிரபலமான கதக் நடன மேதை, சரிங்களா? அடுத்து சாந்தி தேவி, இவங்க ஒரு சமூக ஆர்வலர், சோசியல் ஒர்க்கர், சரிங்களா? குறிப்பாக இந்த கிராமப்புறங்களில் பின்தங்கிய மலைவாழ் பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி தான் யார் அப்படின்னு சொன்னால் சாந்தி தேவி, சரியா? அடுத்து நாராயண் தேவ்நாத், இவர் மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்த ஒரு ஃபேமஸான கார்ட்டூனிஸ்ட், நிறைய கார்ட்டூன்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் பத்திரிகைகளில் வழங்கியிருக்காரு. அவருடைய புகழ் வாய்ந்த பல்வேறு கார்ட்டூன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், சரிங்களா? இப்போ நாராயண் தேவ்நாத் யாருன்னா பிரபல கார்ட்டூனிஸ்ட், சரியா? அடுத்து சேவை சண்முகனார் யார் அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியியல் ஆளுமை, தமிழ் மொழிக்காக நிறைய தொண்டாற்றிய ஒரு ஆளுமை தான் யார் அப்படின்னு சொன்னால் சேவை சண்முகனார், சரிங்களா? அடுத்து சுபாஷ் கௌமிக் பௌமிக், இவர் கால்பந்தனுடைய முன்னாள் வீரர்கள் ஒரு, நம்ம ஏற்கனவே மேலே ஒரு வீரர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மற்றும் ஒரு வீரர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சுபாஷ் பௌமிக், சரியா? அடுத்து திக்னாட் ஹான், சரிங்களா? திக்னாட் ஹான் யார் அப்படின்னு சொன்னால் வியட்நாம் நாட்டை சார்ந்த ஒரு ஜென் பௌத்த துறவி, சரிங்களா? என்ன பௌத்த மதத்தை சார்ந்த பௌத்த மத கொள்கைகளை எளிய முறையில் மக்கள் மத்தியில் போய் கொண்டு சேர்த்த ஒரு அருமையான துறவி தான் யார் அப்படின்னு சொன்னால் ஜென் துறவி இந்த திக்னாட் ஹான், சரிங்களா? அடுத்த பகுதி நபர் யாருன்னா ரா நாகசாமி, தமிழ்நாட்டை சார்ந்த முதுபெரும் தொல்லியல் அறிஞர், தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையில் மிக நீண்ட காலமாக பொறுப்பில் இருந்தார், தமிழ்நாட்டில் பல்வேறு மியூசியங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர், நிறைய விஷயங்களை உலகுக்கு அதாவது இந்த தொல்லியல் துறை சார்ந்த நிறைய தகவல்களை வெளிக்கொணர்ந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இவர் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். தொழில் துறை சார்ந்த நிறைய நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரியா? அடுத்த ஆலப்பிய ரங்கநாத், நம்ம ஏற்கனவே விருதுகள் பார்க்கும்போது பார்த்தா ஹரிவராசன் விருது வாங்கியிருக்காருன்னு சொல்லி, அப்போ இந்த விருதுலேயே நான் சொல்லுனேன், விருது வாங்கின ஒரு சில தினங்களை இறந்து போயிட்டான்னு சொல்லி, கேரள மாநிலத்தை சார்ந்த ஃபேமஸான பழம்பெரும் பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஆலப்பிய ரங்கநாத், சரிங்களா? அடுத்து சரண்ஜித் சிங், இந்திய ஹாக்கி அணியினுடைய முன்னாள் கேப்டனாக பணியாற்றியிருக்கிறாரு, இந்தியாவுக்காக நிறைய போட்டிகளில் விளையாண்டிருக்கிறார், சரியா? அடுத்து பேராசிரியர் மேவே பசுபதி, மூத்த தமிழறிஞர், தமிழ் மொழிக்காக தொண்டாற்றின நபர்கள் அவரும் ஒருவர், தமிழ் மொழி சார்ந்த நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு மேவே பசுபதி, சரிங்களா? அடுத்து சிந்துதாய் சக்பல், சரியா? சிந்துதாய் சக்கல், இவங்க மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்தவங்க, மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய அன்னை தெரசாவாக அழைக்கப்படக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சிந்துதாய் சப்கல், சரிங்களா? என்ன சமூக சேவகர், குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரம், இன்ன பல நிராதரவாக விடப்பட்ட குழந்தைகளுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய பாடுபட்டுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க ஆதரவற்றோரின் தாய்ன்னு என்ன செய்யப்படுதாங்கன்னு சொன்னால் அழைக்கப்படுதாங்க, சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் ஜிடி நானாவதி, ஜிடி நானாவதி யார் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் ஒருவராக இருந்தவர், குறிப்பாக சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம், அதே போல் குஜராத்தில் நடைபெற்ற ரயில் எரிப்பு சம்பவம் உட்பட பல்வேறு மிக முக்கியமான கமிட்டியினுடைய தலைவராகவும் இருந்து விசாரணை அறிக்கை அளித்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஜிடி நானாவதி, சரியா? அடுத்த அலிமிஹன் செய்டி, இவங்க யார் அப்படின்னு சொன்னால் சீனாவினுடைய மிக அதிக வயதான பெண், சரியா? சமீபத்தில் வயது மூப்பின் காரணமாக காலமானாங்க அலிமிஹன் செய்டி. அடுத்து கே எஸ் சேது மாதவன், இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையாள மொழி சார்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர், தமிழ்லேயே நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு. தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக நேஷனல் அவார்டு வாங்கின திரைப்படமான மறுபக்கத்தை 1990 அது நேஷனல் அவார்டு வாங்குது, அந்த திரைப்படத்தை இயக்குனவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கே எஸ் சேது மாதவன், சரிங்களா? அடுத்து பாதிரியார் டெஸ்மன் டுட்டு, சரிங்களா? நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால்தான் இந்த பாதிரியாரை பற்றி பார்த்தோம், இவரும் தலாயிலாமோ இணைந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சமீபத்தில் காலமானார், அதாவது தென்னாப்பிரிக்காவின் வெள்ளை நிறவர எதிர்ப்பினுடைய சின்னம். தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பின மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக பாடுபட்ட ஒரு அற்புதமான பாதிரியார் தான் யார் அப்படின்னு சொன்னால் நிறவரிகளுக்கு எதிராக போராடினவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த டெஸ்மன் டுட்டு, சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் எட்வர்ட் ஓ வில்சன், சரிங்களா? எட்வர்ட் ஓ வில்சன் யாருன்னா அமெரிக்காவை சார்ந்த
ஒரு அறிவியலாளர், பேராசிரியர், நூலாசிரியர். குறிப்பாக பரிணாம உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிக மூத்த நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த எட்வர்ட் ஓவில்சன். இவருடைய புகழ்பெற்ற புத்தகங்கள் நிறைய விருதுகளை பெற்றிருக்குது. குறிப்பாக இந்த ஊர்வன சம்பந்தப்பட்ட, குறிப்பாக எறும்பு குறித்த ஆண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அற்புதமாக எழுதியிருக்கிறார் இவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? என்ன பரிணாம உயிரியல் துறையினுடைய மூத்த முன்னோடியாக கருதப்படக்கூடிய நபர் தான் யாருன்னு சொன்னால் எட்வர்ட் ஓவில்சன். சரிங்களா? அடுத்து கே ரோசையா, தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஆளுநராக பணியாற்றினவர், ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் பொறுப்பு வச்சிருக்கார் கே ரோசையா. அடுத்து சாரதா மேனன். சரிங்களா? சாரதா மேனன் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய முதலாவது பெண் மனநல மருத்துவர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபர். அடையாரில் சரி கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநல மருத்துவமனை இருக்கு இல்லையா, அந்த மருத்துவமனையினுடைய முதல் பெண் இயக்குநராகவும் நீண்ட காலமாக பொறுப்பேற்று அதை திறம்பட நடத்தினவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சாரதா மேனன், இந்தியாவினுடைய முதலாவது பெண் மனநல மருத்துவர். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்கள் ஒருவர், கோவி மணிசேகரன். அதாவது நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இவருடைய நூலான குற்றால குறிஞ்சி 1992 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் பல்வந்த் முரேஸ்வர் புரந்தரே. சரிங்களா? பல்வந்த் முரேஸ்வர் புரந்தரே, அதாவது குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த நபராக இவர் கருதப்படுகிறார். சத்ரபதி சிவாஜியினுடைய வரலாற்று இவருடைய நூல்கள் மூலமாக நாம் அறியலாம். இவர் அவரை பற்றி எழுத புத்தகங்கள் இல்லாத மகாராஷ்டிர மாநில வீடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரபல வரலாற்று ஆய்வாளர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பல்வந்த் முரேஸ்வர் புரந்தரே. சரிங்களா? அடுத்த பகுதி நபர் யார் அப்படின்னு சொன்னால் அப்துல் காதிர் கான். சரிங்களா? அப்துல் காதிர் கான் ஒருங்கிணைந்த இந்தியாவில் பிறந்தவர். அதுக்கடுத்து பிரிக்கப்படும் போது பாகிஸ்தானுக்கு பெயர்ந்தார். பாகிஸ்தானில் அணுசக்தியினுடைய தந்தையாக கொண்டாடப்படுகிறார். அதாவது பாகிஸ்தான் தற்போது அணுசக்தி துறையில் அடைந்திருக்கக்கூடிய பலவிதமான வளர்ச்சிகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த அப்துல் காதிர் கான். சரிங்களா? அடுத்து எஸ் என் சுப்பாராவ். சரிங்களா? என்ன எஸ் என் சுப்பாராவ் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய மூத்த முதுபெரும் காந்தியவாதிகளில் ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த எஸ் என் சுப்பாராவ். சரியா? அடுத்து புனித் ராஜ்குமார், நமக்கு நன்றாகவே தெரியும். கர்நாடக மாநிலத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டவர், திடீர் உடல்நலக்குறை காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலாக நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சமூக சேவகராக இன்னும் பல்வேறு விஷயங்களை அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். புனித் ராஜ்குமார். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் சுனித் ஃப்ரான்சிஸ் ரோட்ரிகஸ். சரிங்களா? சுனித் ஃப்ரான்சிஸ் ரோட்ரிகஸ் யார் அப்படின்னா முன்னாள் இந்திய ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவராகவும் பணியாற்றிருக்கிறாரு. அதே போல் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநராகவும் பொறுப்பேற்றிருந்திருக்கிறாரு. அவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சுனித் ஃப்ரான்சிஸ் ரோட்ரிகஸ். சரியா? அடுத்து ஷேன்வான். ஷேன்வானை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலகினுடைய ஆகச்சிறந்த சுழல்பந்து வீச்சாளர்கள் ஒருவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஷேன்வான். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியினுடைய ஒரு அற்புதமான வீரர்களில் அவரும் ஒருத்தர். ஐசிசியினுடைய ஹால் ஆஃப் ஃபேமில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஷேன்வான். திடீர் உடல்நலக்குறைமாக காலமானார் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டீஃபன் வில்ஹைட். சரிங்களா? ஸ்டீஃபன் வில்ஹைட் யார் அப்படின்னா நாம் இன்னைக்கு கணினி மொபைல் உட்பட பல்வேறு பகுதிகளை பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். சரிங்களா? இந்த ஜிப் ஃபைலை உருவாக்குனவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டீஃபன் வில்ஹைட். இயங்குபட உள்பரிமாற்ற வடிவம். சரிங்களா? தமிழில் ஜிப். இந்த வடிவத்தை டிசைன் பண்ண கண்டுபிடித்த உருவாக்குன ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சியாளரான ஸ்டீஃபன் வில்ஹைட். இவர் உடல்நலக்குறை காரணமாக காலமாயிட்டார். சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடந்த 6 மாதங்களில் வெளியான ஒரு சில மிக முக்கியமான புக் அண்ட் ஆதர்ஸ், யார் யார் எந்தெந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதே போல் இறந்து போன நபர்களில் ஒரு சில மிக முக்கியமான நபர்கள், அவங்க எந்தெந்த துறை சார்ந்தவங்களாக இருந்தாங்க, என்னென்ன துறையில் அவங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிற தகவலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.